நான் பூலோகவாசி கிடையாது சரி தேவலோகவாசி யாரு நான் என்னை வருகின்ற பொழுது நீங்க இங்க வரணும்னு அனுமதி கொடுக்கணும் அத காட்டணும் இத காட்டணும் சொல்வதற்கும் கேட்பதற்கும் யாருக்கும் அதிகாரம் கிடையாது நான் தெரியாம இருக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க வீட்ல நீங்க போய் இருந்துகிட்டு அதிகாரம் பண்ணா அது நாயம் சரி அது தர்மம் சரியா எங்க இடத்துல வந்துகிட்டு நீங்க வந்து அதிகாரம் பண்றீங்களே அதத்தை நான் கேக்குறேன் எது உங்க இடம் இது எங்க இடம் ஓ இடம் நீ எதை பத்தி சொல்ற நீ உண்மையை தயா சொல்றேன் என்ன உண்மை அதுக்கு நான் என்ன நிரூபிச்சா கட்ட முடியும் ஏடா இடம் மனுஷன் மண்டைய போட்டானா விறுவிறுனு கொண்டுட்டு போறேன் மதுரைக்கு சட்டதறி சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போறேன் உள்ள மிஷின் மாதிரி உள்ள விடுறேன் ஒரு முட்டியில சாம்பலை கொண்டா தர்றேன் அது இவன் சாம்பலா எவன் சாம்பல் தெரியாம நிலம அப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்க என் இடம்னு உண்மையை தாய சொல்றேன் என்ன வச்சிருக்க ஆதாரம் இருக்குல்ல ஆதாரம் ஆமா அத்தாச்சு அத்தாச்சு வச்சிருக்கிய ஆமா சரி இன்னைக்கு நீ வச்சிருக்கிற அத்தாச்சிய உனக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தா அது எங்க அப்பா வச்சிருந்தாரு உங்க அப்பாவுக்கு முன்னாடி அது எங்க ஐயா வச்சிருந்தாரு உங்க ஐயாவுக்கு முன்னாடி அது அப்ப பிறக்கல அப்ப எங்க ஐயா கருந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க நீங்க வழிமறிச்சீங்க நீங்க வழிமறிச்சால இருந்து வந்தீங்க நான் வழிமறிக்க தான் வந்திருக்கேன் அது என்னைய மறிக்க முடியாது என்ன மறிக்க முடியாது என்னடி உங்க சவுடாளு எங்க வந்துட்டே அப்புறம் நீ என்ன இங்க அடங்க வந்து சட்டம் சவுடாளாங்க போயா என்ன போயா அப்படினா வேற பாத்துக்கேன் என்ன பாத்துக்கேன் உமக்கு பேசுமா உனக்கு என்ன தெரியும் முத பேசுமா பேசத்தல முதல்ல பேசி பாப்பமனு கேட்டா சாந்தி தள்ளி போறே யாருக்கு எனக்கிட்ட கொட்டி போறாத யாருக்கு தள்ள சத்தியமா சொல்லி கொட்டி அத்தை எப்படி நாத்து கொட்டியா சொல்றியா உண்மையா தான் சொல்றேன் போயா சொல்லிருக்கே நீ என்ன வேணாலும் பேசியா நாளும் சொல்லிட்டு இல்ல அப்புறம் என்ன திருப்பி கேட்டா நீ என்ன சொல்லு நான் ஒண்ணு சொல்றேன் நீ ஒண்ணு சொல்லு சம்பளத்தை வாங்கி பாதி கிடந்தே கொடுக்க நீ முடிச்சா முண்ட பார்த்தாலும் நீ கொடுக்க கிரேதா கிரேதா துபாரை களி களி ஆக மொத்தம் நான்கு யுகங்கள் உண்டு ஆமா சரி சொல்லு ராகங்கள் எத்தனை இருக்கு ராகங்கள் எத்தனை பதினாலு பதினாலு ஆமா அப்பதான் சொல்றாங்க தாய் ராகம்னு ஒரு கணக்கு இருக்குங்க தாய் ராகங்கள் 72 உண்டு அந்த 72ல பிறக்கப்பட்ட ராகங்கள் பல ராகங்கள் உண்டு அது தாய் ராகம்னு தாய் ராகத்துல இருந்து பிறக்கக்கூடிய ராகங்களை ஜன்னிய ராகம் என்று சொல்வார்கள் பூவில் வந்து இது என்ன ராகம் இது என்ன ராகம் பூவில் பூவில் வந்து என்ன ராகம் தாய் ராகம் சொல்ற விதத்திலே பெருமையான ஒரு பாட்டு பாடு சாமியார் நல்ல வழக்கம் என்ன ராகம் தெரியுமா என்ன சொல்லி மோகன ராகம் பரவாயில்ல இருக்கக்கூடிய
சந்தோஷம் ஜாமி.
உங்களை சந்திச்சதுல மனம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இனிமையான கவனத்தை கேட்டேன். அது ஒரு பக்கத்து இருக்கட்டேன். உங்களை எல்லாம் இப்ப நான் ஒரு மகா முடியவர். நீங்க அப்பா இருக்காங்க. என்ன படைக்கிறார்? என்னத்த இந்த உலகத்தில் நால்வகையோடு ஏழு மிக பிறப்பு எரும்பு முதல் 84 லட்சம் சீவர் ராசியில படைக்கக்கூடியவர் தந்தை பிரம்மா. எனக்கு ரொம்ப சின்ன சந்தேகம். ஒரு வீட்டுல ஒரு நாய், அந்த நாய் 10 குட்டி போடும். அந்த 10 குட்டிய படைக்க காரணம் எங்க அப்பா. சரி, ஒரு பன்னீர் பன்னி பல குட்டி போடும், கேள்விப்பட்டீங்களா? அந்த பன்னி 10 குட்டி பல குட்டி போடுது, அந்த குட்டிக்கு காரணம் அப்ப உங்க அப்பா எதையும் விடுறதுல கடைசி வரை 3 குட்டி ஒரு மார்புல காம்பல குடிச்சாங்க. கடைசி வரை அடுத்த மார்பு காம்பல வாய வைக்காது. பன்னிக்கு 5 அறிவு, நம்ம பால போன மனுஷனுக்கு 6 அறிவு. பன்னியே ஒரு காம்பல இருந்து அடுத்த காம்பல எடுத்து வாய வச்சு குடிக்க அச்சப்படுது. நம்ம கண்ட கண்ட இடத்துல வாய வச்சு குடு, வாய் உண்டாயி போச்சு, இது உண்டாயி போச்சு. ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு இழுத்து விட்டாங்க. மகிழ்ச்சி அம்மா நல்லா இருக்கா? அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். அம்மால கேட்டு சொல்லுங்க, அம்மால இந்த உலகத்துல நல்லா பத்திரமா பாத்துக்கணும். முதல்ல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? உண்மையா சொல்றேன். என்ன விஷயம் தெரியுங்களா? ஊடகத்தில் இருக்கிற ஒரு மனிதனாகப்பட்டவன் தேவலோகத்தில் உற்பத்தி கிடையாது. தெய்வத்தாறு நேரில் கண்டது கிடையாது. ஆனா பார்க்கக்கூடிய தெய்வம் எது என்று சொன்னால் தாயும் தந்தையும். தாய் கூட உருவத்தில் இருக்கட்டும், பொண்டாட்டி கரைச்ச மட்டும் இருக்கக்கூடாது. பெரிய பிரச்சனை என்ன எனக்கு தெரியும். எங்க அம்மாவும் என் பொண்டாட்டியும் பெரிய பிரச்சனை வந்துட்டாங்க. இப்ப புதுசா படி உயரமா கட்டிருக்காங்க. சரி, காலை தூக்கி போய் வச்ச பாருங்க. ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு வீலு கோட்ட மறக்கல, குப்பர் கழிச்சு கொடுத்துச்சு. எங்க அம்மா அங்க, என் பொண்டாச்சி இருக்கிற எங்க அம்மா காலாடி பறந்துருச்சு. கால் அடி விட்டு போச்சா? எங்கடா நாற்பத்த ராசா ஆஸ்பத்திரிக்கு போமா, ஆட்டோ பிடிக்கு வா, ஊசி போடுவோமா அப்படின்னு கேக்குது. என் பொண்டாச்சி இருக்கிற சொல்ற எதை பார்த்து வர்ற? ஊர்ல உள்ள பொம்பளை கூட பாத்துக்கிட்டே வர்ற, குப்பரை கழிச்சு தானே விடுவேன் அப்படின்றா. அங்க சவுளி வரும் கும்பலத்தை அங்க போல. அதனால
பெண்டாட்டிக்கும் தாய்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கதை புரிஞ்சுக்கிறேன் இருக்குதாங்க செய்து. ஆனா அப்ப இப்படி தாய் மாமியார் பிரச்சனையில சரி கட்டணும்னா இன்னொரு விஷயம் இருக்கு, கொடுத்து போனோம். இன்னொரு விஷயம் இருக்குல்ல, என்ன தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே, ஆனா பெண்டாட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எனக்கு மதிப்பு மரியாதை மனைவிகள் இப்ப கிடையாது. 60 பிள்ளைகள். அப்போ நினைச்சேன் என்ன 32 60 பிள்ளை எங்களுக்கு நேச்சம் கிடைக்க 35 இல்ல அடிச்சு போட்டாங்க. சரி என்னடா 16 கிடாவை போடுறாங்களே என்ன யோசனை பண்ணி கிலோ போட்டதுல 16 கிடாவை உங்களுக்கு ரெண்டு லோடு லாரிய திருப்பினா தானயா சரியா போறாங்க. நாங்கள எந்த உணவு சாப்பிடாதவர்கள், காற்றுமே உணவாக உட்கொள்ளக்கூடியவர்கள். அப்ப நீங்க சோத்துக்கு ட்ரை பண்ணீங்க, அப்பாற்பட்டவர்கள் சோத்துக்கு தப்புற. நீ என்னடா அவங்க சோத்துக்கு, அங்க சோத்துக்கு இன்னொரு உங்களை பார்த்த போறாங்க. திருவிழா காலங்கள்ல பண்ணுங்க திருவிழா நடக்குது அப்படின்னா முளப்பாரி வைப்பாங்க. எதுக்கு முளப்பாரி வைக்கிறாங்க? தெய்வத்துக்கு முளப்பாரி பட்டு எடுத்து வருது, பெண்கள் எல்லாம் எடுத்து வருவாங்க. அதுலயும் வயசு பொண்ணு எடுத்துவாங்க. அப்படி வயசு பொண்ணு எல்லாம் எடுத்து வருகின்ற நேரத்துல அந்த முளமக்கார பசங்க கேள்விக்கார பசங்க எல்லாம் நின்றபடி பார்த்து இந்த பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்து இந்த பெண்ணோட நிலைமை விசாரித்து திருமணத்தை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு விழாவா ஒண்ணுக்கு நாங்க ஒரு நாள் காட்டு நிறைய போறோம். எங்க அண்ணன் தம்பி 6-7 பேர், எங்க அப்பா அவங்க 8, எங்க அம்மா எண்ணிக்கையில 9. ஆமா, அப்ப காவலுக்கு போகும்போது எங்க அம்மா அவ கூட்டிட்டு போல விட்டுட்டான். காட்டுல போனா பாருங்க, வேட்டைக்கு போறான், போன பாருங்க ஒரு புலி, புலிக்குல பூவா போன் சத்தம் வர்ற வர்றாங்க சத்தம். புலியில சத்தம் என்ன போய் பாக்க கலர் தெரியும் மட்டப் போயில எது சத்தம் கேக்குதே நீ சொல்லிதான் பாத்தான், ஏற்கனவே பாத்துட்டியா? ஏறி வரை கேட்ட பார்த்தாலும் தெரியும் பல புலி பார்த்தாலும் சத்தம். எந்த புலி மனத்துல இருக்குன்னா புலி இருக்கேன். அப்ப புலிக்குல சத்தம் கெடுது, ஓடி போய் பார்த்தா பொம்பளை பிள்ளை. நீங்க அப்ப என்ன சொல்லுவேன், அப்பா நம்ம 7 பேரும் ஆம்பளை பிள்ளை இருக்காங்க, ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல. பொம்பளை பிள்ளை இல்லாம வீடு கலையா இல்ல, இந்த பிள்ளைய தூக்கி நம்ம வளர்ப்போம்பா அப்படின்னு சேர்றாமே எங்க அப்ப நம்புறாச்சு. அதோட தூக்கி வள்ளி கிழங்கு தோண்டு நான் வளர்த்து வைக்கிறதுனால வள்ளின்னு வளர்த்து வரைஞ்சாங்க. பார்த்த உடனே பொம்பளை பிள்ளை எப்படி கண்ட? பார்த்தாவே தெரியும் பொம்பளை பிள்ளை. என்ன தெரியும்? என்ன பொம்பளை பிள்ளைக்கு அதற்கு ஆம்பளை பிள்ளைக்கு எது இருக்கு? இது ஒரு சந்தேகமாயா? சொல்லு என்ன ராத்திரி
அது அடையாளம் காலையில அஞ்சரை மணிக்கு சொல்லுவாங்கப்பா. அது பெரிய பிள்ளையா இருக்கு, விளக்கமா தடுத்து வாயில அடிக்கு. பொம்பளை பிள்ளை கண்டனா எதை வச்சு கண்டனா அதுல ஒரு காரணம் இருக்கு. பொம்பளை பிள்ளைனா வீரியம் குறைவா இருக்கும் அப்படின்ட்டு, ஆம்பளை பையனா வீரியம் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. சரி, என்ன பேர் வச்சிருக்கீங்க? வள்ளி. ஏன் வள்ளின்னு பேர் வச்சீங்க? அது கிழங்கு எடுத்துட்டாங்க. யார் எடுத்தா? அது சத்தியமா இந்த சாமிக்கு புதுங்க எனக்கு எதை எடுக்காது. நான் அதுக்கு பொறுப்புல எப்பயுமே எடுக்கிறியா? அதனால உங்களுக்கு படிகள் துற அகலமா இருக்கு தெரியும். பயங்கர செலவாகும். அமெரிக்கா பக்கத்து இதுக்கு போனார்ல, அந்த தீவுக்கு மாதிரி நீ ஒரு தீவுக்கு கொண்டு போய் தள்ளி முன்னாடியே செய்யறேன் காலகே புடிச்சு விழுத்து போல இந்த பனி காத்தல.
Thank you.
என்னண்ணா உனக்கிட்ட புடிச்சது என்னண்ணா உன் கண்ணன் தான்டா சாமி வந்துட்டார் புலுச்சாமி வந்துட்டார் புலு கலர்ல பூ நல்ல பேரை வாங்க